பணியாளர்களுடன் வேக வேகமாக நடக்கும் இரட்டை ரயில் பாதை பணி. நெல்லையில் இருந்து இவ்வளவு அவசர கதியில் நடப்பது ஏன்? விரைவில் துவங்கப்பட இருக்கும் புதிய ரயில் வழித்தடம் எங்கு அமையவிருக்கிறது? திருநெல்வேலியிலிருந்து மேலப்பாளையம் கிடையே இரட்டை ரயில் பாதை அமைக்கிற பணிகள் தீவிரமாக நடந்துகிட்டு வரதால பிப்ரவரி 29 வரைக்கும் முக்கிய எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மாற்றுப்பாதையில இயக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி சதர்ன் ரயில்வே அறிவிச்சிருக்காங்க. திருநெல்வேலி நாகர்கோவில் கிடையே இருக்கிற வழித்தடத்துல மேலப்பாளையத்திலிருந்து நாங்குநேரி வள்ளியூர் பணக்குடி காவல் கிணறு ஆரல்வாய் மொழி இதுவரைக்குமே 56 கிலோமீட்டர் தூரத்துக்கு இரட்டை ரயில் பாதை பணிகள் அமைக்கப்பட்ட நிலையில இப்போ மீதம் இருக்கிற ஆரல்வாய் மொழியிலிருந்து நாகர்கோவில் கிடையே 13 கிலோமீட்டர் தூரத்துக்கும் மேலப்பாளையத்திலிருந்து நெல்லை சந்திப்புக்கு இடையே 3 கிலோமீட்டர் தூரத்துக்கும் ரயில் பாதை அமைக்கிற பணிகள் தீவிரமா நடந்துகிட்டு வருது. இந்த நிலையில கடந்த செவ்வாய்க்கிழமை மேலப்பாளையத்திலிருந்து திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்துக்கு இரட்டை ரயில் பாதை அமைக்கிற பணிகள் நடந்துகிட்டு வருது. இதனால அந்த வழித்தடத்துல ரயில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதோட சில முக்கிய ரயில்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பணியாளர்களோட ஆரம்பிச்சிருக்கிற இந்த இரட்டை ரயில் பாதை பணி முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா மக்களுடைய பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு பயன்பெற வகையில அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சதர்ன் ரயில்வே வெளியிட்டிருக்கிற இந்த வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வைரலானதை தொடர்ந்து பலருடைய எதிர்பார்ப்பும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது.